செம்மர கடத்தல் தொடர்பாக தமிழகத்தில் இதுவரை எத்தனை வழக்குகள் பதியப்பட்டுள்ளன, அதில் காவல்துறையினர், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்களின் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து 2 வாரத்தில் பதிலளிக்க தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வு பயத்தால் தற்கொலை செய்யும் மாணவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவதும் தற்கொலைகளை அரசே ஊக்குவிப்பது போல் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. மேலும் மாணவர்களின் தற்கொலைகளை அரசியலாக்கக் கூடாது, அப்போதுதான் தற்கொலைகள் குறையும் என்றும் தெரிவித்துள்ளது. பொறியியல் இறுதி செமஸ்டர் தேர்வு 1 மணி நேரம் ஆன்லைனில் நடைபெறும் என்று அறிவித்துள்ள அண்ணா பல்கலைக்கழகம், மாதிரி ஆன்லைன் தேர்வு 19 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் நடைபெறும் எனவும், இறுதி செமஸ்டர் தேர்வில் 40 கேள்விகள் கேட்கப்படும், அதில் 30 கேள்விகளுக்கு மட்டும் மாணவர்கள் பதிலளித்தால் போதுமானது என்றும் தெரிவித்துள்ளது. இறுதி செமஸ்டர் தேர்வு வரும் 22ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு கருணாநிதியின் பெயரை வைக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயர் சூட்டுவது குறித்து உயர்நீதிமன்றம் முடிவெடுக்க முடியாது, அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மாநிலங்களவை துணைத் தலைவருக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஐக்கிய ஜனதா தள எம்பி ஹரிவன்சும், எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக ராஷ்டிரிய ஜனதா தள எம்பி மனோஜ் ஷாவும் போட்டியிட்டனர். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஹரிவன்ஸ் வெற்றி பெற்றுள்ளார். கொரோனா ஊரடங்கின் போது சுமார் 9 கோடியே 50 லட்சம் குழந்தைகளுக்கு உணவு பாதுகாப்பு உதவித்தொகையின் அடிப்படையில் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்த நாடு போராடி வருவதாக மக்களவையில் தெரிவித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், இந்தியாவில் கொரோனா இறப்பு விகிதம் 1.67% இருப்பதாகவும், அதே சமயம் உலக அளவில் 3.2% இருப்பதாகவும் தெரிவித்தார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேற்று இரவு பேசிய மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஈரோடு சூரம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கினர். அழைப்பு வந்த செல்போன் எண்ணை வைத்து விசாரணை செய்ததில் மிரட்டல் விடுத்தது பள்ளப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கௌரி சங்கர் என்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். இன்று ஹிந்தி தினம் என்று ஹிந்தி மொழி பேசும் மக்கள் பெருமைப்படுகிறார்கள். அவரவர் மொழியை அவரவர் கொண்டாடுவதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ் இந்தியாவின் தொன்மையான மொழி என்று தமிழ் பேசும் மக்கள் பெருமைப்படுவதும் நியாயமே. கீழடி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெறும் தொல்லியல் அகழாய்வுகள் 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் பண்பாட்டின் வேர்களை உலகுக்கு வெளிப்படுத்தியுள்ளன என்பதும் நமக்கு பெருமை அளிக்கிறது என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 5,08,511 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 5,752 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 46,912 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4,53,165 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 53 பேர் உள்பட 8,434 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக உயிரிழப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. தேசிய அளவில் 48,46,427 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 92,071 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 9,86,598 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 37,80,107 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 1,136 பேர் உள்பட 79,722 பேர் உயிரிழந்துள்ளனர்.